இயற்கையின் தத்துவத்தை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் முத பெண் வந்தாளா இல்ல ஆண் வந்ததா ரெண்டும் சேர்த்தே வந்தது அறிய வேண்டும் அறுசுவை உணவில் வந்தது வந்த பிற்பாடு நாக்கு நாக்குக்கு சுவை வந்ததா அறுசுவை பொருள் இது மாம்பழம் பலாப்பழம் தேன் கசப்பு வேப்பெண்ணெய் இருக்கு அறுசுவை வந்த பிற்பாடு நாக்குக்கு உணர்வு வந்ததா அல்லது நாக்குக்கு உணர்வு பிற்பாடு அறுசுவை வந்ததுனா என்னையா புரியாதுனா சரி காமம் வந்த பிற்பாடு பெண் வந்தாளா இல்லை பெண் வந்ததுக்கப்புறம் காமம் வந்ததா சரி ஆண் வந்ததுக்கப்புறம் பெண்ணுக்கு காமம் வந்ததா இல்லை பெண்ணுக்கு காமம் வந்தபடி ஆண் வந்தான் ரெண்டும் சேர்த்தே வந்து இப்படி இது அறிய வேண்டும் இது அறிந்து கொள்ள வேண்டும் இது அறிய பசி வந்த பின் உணவு வந்ததா உணவு வந்த பின் பசி வந்ததா பிறப்பு வந்த பின் சாவு வந்ததா சாவு வந்த பின் பிறப்பு வந்ததா சாவு வருவதுக்கு இதுக்கு எப்படி எப்படியெல்லாம் இப்படியெல்லாம் சிக்கல் சிக்கலாக இருக்கு தோன்றும் போதே அழிவு இருக்கா அல்ல அழிவில் தோற்றம் இருக்கா அழிவில் தோற்றம் இருக்கா தோற்றத்தில் அழிவு இருக்கா என்னடா என்ன காரணம் அப்ப மரணம் நமக்குள்ள இருக்கா அது வெளியே இருக்கா மரணம் பெண்ணுக்கு பெண் பெண்ணால் காரணமா அது என்னால் காரணமா இல்லை இல்லை அவள் மீது குறை இல்லை மரணத்துக்கு நானே காரணம் என் பலகீனமே காரணம் என்று அறிகின்ற அறிவு ஏன் பிறந்தேன் ஏன் எனக்கு பசி வந்தது ஏன் காமம் வந்தது ஏன் நரதிரை வந்தது ஏன் நீல இருமல் வந்தது ஏன் சாவு வந்தது என்று அறிகின்ற மகனூர் வேணுகிறான் வள்ளுவன் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல அறிய வேண்டியவற்றை அறிந்தவன் அவன்தான்டா அறிவு அவன் அதுபேப்பட்ட பிள்ளையை நீ பெற்றெடுக்க வேண்டும் அப்பேப்பட்ட பிள்ளையை எப்படி பெற்றெடுப்பது இதான் புலால் உணவு உண்ணுகிறாய் உயிர் கொலை செய்கிறாய் புலால் உணவும் உயிர் கொலை செய்கிறவர்களுக்கு எப்படி பிள்ளைகள் பிறக்கும் மூர்க்கத்தனமான பிள்ளைகள் தானே பிறக்கும் அப்போ அது போன்ற உயர்ந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க என்ன வேண்டும் நீ அடியார்களாக இருக்க வேண்டும் அடியாளாக இருந்தால் முடியாது அடியார்களாக இருக்க வேண்டும் ஞானிகள் ஆசி பெற்றிருந்தால் உனக்கு அப்பேப்பட்ட பண்புள்ள பிள்ளைகள் வரும் ஞானி தோன்றுவான் அது என்ன ஞானின்னா யாரை நீ பூஜை செய்கிறாயோ அவனே உனக்கு அருள் செய்வான் பண்புள்ள மகனாக பிறப்பான் பண்புள்ள பிள்ளைகளாக பிறப்பான் அறிய வேண்டியவற்றை அறியவன் தோற்றத்தில் ஒடுக்கம் ஒடுக்கத்தில் தோற்றம் அதான் பெண்ணுள் ஆணும் ஆணுள் பெண்ணும் தோற்றத்தில் ஒடுக்கம் ஒடுக்கத்தில் தோற்றம்னா இதை அறிய வேண்டும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க